குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சாமியார்கள், சில ஆன்மீகவாதிகள், சாமியார்கள்ன்ற வார்த்தையை முதல்ல நம்ம தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சாமியார்னாலே இன்றைக்கி ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையாகிடுச்சு. சாமியார் என்ற வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணுறவங்க தான் தவறான ஒரு மனிதர்களாக இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சாமியார்கள் வந்து வசதியாக இருக்காங்க, பல கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்வம் சேர்த்துட்டாங்க. இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ போலி சாமியார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். இதை நம்ம ரொம்ப பிளெண்டாக இப்படி நம்ம டக்குன்னு எடுத்தோடனே அவங்களாம் போலி சாமியார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. இந்த யோக சாதனைகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரி கிரியா பயிற்சியோ இல்லை சித்த வித்தையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் உபதேசமோ ஏதோ ஒரு பயிற்சி முறைகள் பெற்று அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ஞான தெளிவுன்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அந்த புரிதல் வரும்போது வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்ன, தத்துவம்னா என்னன்றதெல்லாம் புரிஞ்சிடும். அந்த புரிதல் தொடர்ந்து மறுபடியும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர அந்த ஆத்ம சக்தி வெளிப்பட்டு சில மேஜிக்கல் பவர்ஸ்லாம் கூட, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுக்குள்ளே வரும் உடனே. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். சித்திகள் அப்படிம்பாங்க, அஷ்டகர்ம சித்திகள், அஷ்டமா சித்திகள், அதில் ஏதோ ஒன்று ஒரு சில பவர்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயம். உண்மையான ஆன்மீகவாதிகள் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. சில பேருக்கு அது கிடச்சிருச்சுன்னா அதை காமிச்சு காசு பண்ணணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் சாமியார்கள்லாம் இருக்காங்க. ரெண்டு வகையான சாமியார்கள் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, பல கோடி ரூபாய் சொத்து அந்த ஞானத்தினால் அந்த சித்துக்களினால் கிடைத்து அந்த சொத்து வச்சுருக்கிறதுலேயே நல்லவங்களும் இருக்காங்க, தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ரெண்டு வகையாகவும் இதை நம்ம பார்த்துக்கணும், ரெண்டையுமே நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே போய் நம்ம சொல்லிட முடியாது, நோக்கம்தான் தீர்மானிக்கும். எதனால் வந்து எல்லா பணம் வச்சுருக்கக்கூடிய கோடீஸ்வர சாமியார்களும் கெட்டவங்க நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் மிக சரியானதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு நம்ம ஞானத்தை போதிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்துக்கிட்டு நான் ஞானத்தை கொடுக்க போகிறேன் வா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வருவீங்களா? கண்டிப்பாக வரமாட்டீங்க. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பட்டினத்தார் சொன்ன மாதிரி அவன் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பான், கிடத்த இடத்துல கிடத்த மாதிரி படிப்பான், படுப்பான், திரிவான், போவான், வருவான், அவன் பாட்டுக்கு படுப்பான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான், எவனையும் கண்டுக்க மாட்டான். இவன் தான் உண்மை ஞானம் தெளிந்தவர்னு சொல்கிறாரு. இப்படி இருக்கிறவன் உண்மை ஞானம் தெளிந்தவர்கள் தான். நான் இல்லைன்னு சொல்லலை, பட்டினத்தாரை தவறு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் பட்டினத்தார் சொல்வது உண்மைதான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அளவில் உண்மை ஞானம் தெளிந்தவர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க, வசதியானவர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா வசதியாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய உடை, நான் பேசக்கூடிய விஷயம், நான் ஸ்டைலிஷாக ஒரு சில விஷயங்கள் சொன்னால் தான் மக்கள் நம்புகிறாங்க, முதல்ல உட்காந்து கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தமாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணணுனாவே யாரும் விடுறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு பண பலம் தேவைப்படுது. பணம் இருந்தால் தான் பாத்ரூம் போகிறதுனா கூட 5 ரூபா நீ கேட்குறான், 2 பாத்ரூம் போகணும் அப்படின்னா 5 ருபீஸ் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே காசு மயம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மட்டும் ஞானம் கிடச்சா போதும் அப்படின்னா நான் பாட்டுக்கு எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. சில பேர் காற்றை சுவாசித்து வாழ்ந்துருவாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இல்லை சிஷியமார்கள் அவங்கள பார்த்துப்பாங்க. ஆனால் மனிதர்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நான் இறங்கிட்டேன்னு வைங்க, எனக்கு பணம் நிச்சயமாக தேவைப்படும், ஏதோ ஒரு ரூபத்தில் தேவைப்படும். அதனால தான் கோடிக்கணக்கில் பணம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா சும்மால கோயில் கட்டுறதுக்காக மட்டும் கோடிக்கணக்கில் தேவைப்படுவது கிடையாது. உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை அழைத்து நான் உட்கார்ந்து இந்த ஞானத்துக்கு, இந்த கோடீஸ்வரன் எல்லாத்துக்கும் ஞானம் கிடச்சிருச்சுன்னா கிடையாது. அவங்களை உட்காந்து நான் கிளாஸ் எடுக்கணும்னா அவங்களுக்கு தகுந்த அட்மாஸ்பியர் இருந்தால் தான் முதல்ல உள்ளே வந்து உட்காருவாங்க. எடுத்தோடனே நான் கீழே உட்காந்துருக்கேன், நீங்களும் கீழே உட்காருங்க, இந்த அழுகு தரையில்னா யாராவது உட்காருவாங்களா? நிச்சயமாக கிடையாது. அப்போ தேவைப்படுவது என்ன? அவங்களுக்கு தேவை நிச்சயமாக அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான், அந்த ரிச்சான விஷயங்கள் இருந்தால் தான் அவர்களுக்கு அந்த ஞானத்தை போதிக்க முடியும். அவங்களுக்கு அந்த ஞானம் போதிச்சாச்சு, ஒன்ஸ் அது உள்ள போயிருச்சுன்னா போதும், உட்கார வச்சு உள்ள போயிருச்சுன்னா போதும், அப்புறம் அவங்க 100 பேர், 1000 பேர், 1,000,000 பேருக்கு அவங்க அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க. இதனால தான் சொல்றேன், சில பேருடைய நோக்கம் மிக சரியாக இருக்கும் பணம் சம்பாதிப்பதில், சில பேருடைய நோக்கம் தனக்கு கிடைத்தது மிக சிறந்தது, மனிதர்கள் புரிந்து கொள்வோர் மட்டும்தான் புரிந்து கொள்வார், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பது அவர்களோடு நின்று விடுவார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு பணம்லாம் தேவையில்லை, நான் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சுன்னா எப்படியாவது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு அமைஞ்சிடும், பணம் காசு எப்படியாவது வந்து சேர்ந்துடும், கிடைக்கிற பணம் இருந்தால் போதும், ரீச் பண்ணுற அளவுக்கு ரீச் பண்ணுவேன்னு சொல்லி
அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்க கண்ணுக்கு தெரிந்த நபர்களுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஸோ இதுதாங்க, வசதியாக இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களையும் தப்பானவனு சொல்லிட முடியாது, வசதியாக இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களுக்கும் ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ரெண்டையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ரெண்டையும் பார்த்து தான் நம்ம போய் சேரணுன்றது அது அவசியம் கிடையாது. பட் இந்த ரெண்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய தேவையாக நிச்சயமாக இருக்கின்றது.